Mayhem Stick Family, welcome back. 자리 골비야, 자라레 와투비야, 베레 조티키야, 팔라레 톨키야. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்னட் ஃபேக்ஸ் அந்த சேனலில் இருந்து ஒரு வீடியோ, அதாவது எக்ஸ்பென்சிவ் ஃபெயில்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி அது சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், செம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இவ்வளவு கோடி செலவு பண்ணி அது ஃபெயிலாக போச்சு அப்படின்னு. ஸோ அதே அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வேர்ல்டு வைடு எக்ஸ்பென்சிவானது என்னெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு, ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, அந்த எக்ஸ்பென்சிவ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அப்பாடா, அதாவது அப்பாடான்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான்லாம் எனக்கு தெரிஞ்சே நிறைய அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன ஒரு 10,000 crore நான் அதை என்னத்தை வேஸ்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பென்சிவ் ஃபெயிலாக பார்க்கறது சின்ன வயசில் நடந்த விஷயம், அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. இப்போ வரைக்குமே எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும், அதை நினச்சேன் இவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு. அதை நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். ஸோ என்னை விட யார் யார் மோசமாக எவ்வளவு ஃபெயில் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சிவான்னு பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால என்ன பண்ணனா பார்த்துட்டு ரெடி. எல்லாரோட வாழ்க்கையிலயும் அங்கங்க மிஸ்டேக் பண்றது இயல்பான ஒண்ணுதான். அந்த மிஸ்டேக் பண செலவு வச்சு பர்சை கிழிக்காத வரைக்கும். ஆனா இந்த வீடியோல நீங்க பார்க்க போற மிஸ்டேக் எல்லாம் அந்த ரகம் கிடையாது. பிளான் சரியாம போடாம 1,000 crore நட்டமானது, போன் எடுக்காம போனதுக்கு 7,500 crore ஃபைன் கட்டினதுன்னு சின்ன மிஸ்டேக் எடுக்காம போனது நட்டங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கும். எடுத்து என்னன்னு கூடுறதுக்கு இந்த தப்புக்கா இவ்வளவு பெரிய ஆப்புன்னு கேட்க வைக்கிற ரகத்துல ஏகப்பட்ட வீடியோ உள்ள இருக்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் ஒரு நிமிஷம் இப்ப எதுக்கு ஆனீங்க அந்த ட்ரெயின் வந்து புரண்டது, ஆனா அது வீடியோ இல்ல, அது அனிமேஷன் தெரியுது. அதுக்கு அனிமேஷன் வீடியோ முன்னாடியே சொல்லி இருந்தா 2 நிமிஷம் மிச்சமா இருக்கு. இவர் இருந்தாலும் மறுபடியும் ஆரம்பிச்சான் அவன். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் விழுந்தோடனே அப்படின்னு கிட்ட வந்தானா காட்டு அப்படின்னு பார்த்தா ரிவர்ஸ்ல போயிட்டு கீழே விழுந்து மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி. நான் ஃபேங்கோ கொலாப்ஸ் 2019 அக்டோபர் 1 அன்னைக்கு தைவான்லயே பயங்கர ஃபேமஸா இருந்த நான் ஃபேங்கோங்கிற இந்த பிரிட்ஜ் எதிர்பார்க்காத விதமா இடிஞ்சு விழுந்திருக்கு. தெடுதுப்புன்னு நடந்த இந்த திடுக்கிடும் சம்பவத்தால பாலத்து மேல போயிட்டு இருந்த ஒரு லாரி டிரைவரோட சேர்த்து 6 பேர் உயிரிழந்தாங்க அநியாயமா. 20 பேருக்கு மேல பயங்கரமான காயத்தை ஏற்படுத்தி இருக்கு. 360 ton வெயிட்ல 1998 துவக்கப்பட்ட இந்த பிரிட்ஜ் நிலைய இவ்வளவு நாள் இருந்து திடீர்னு நல்ல குழந்ததுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த பிரிட்ஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய அதிகாரிகளோட அலட்சியம் தெரிய வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மாசமும் நேர்ல வந்து பிரிட்ஜை பார்த்து இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு ஜூலை 3, 2014 மாண்டானா ரயிலிங் கம்பெனியோட சரக்கு ரயில் ஒண்ணு கான்சஸோட விச்சிட்டல இருந்து வாஷிங்டனோட ரெனட்டனுக்கு கிளம்பி இருக்கு. சரக்குகளை ஏத்திட்டு 2,888 kilometers நீண்டு காடு மலைன்னு கடந்து போற இந்த பாதையில ராக்கி மவுண்டனை கடக்கும் போது கம்பெனி எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்திருக்கு. அன்னைக்கு பூகம புயல் எதுவும் இல்லாம வெதர் வெளிச்சமான நல்ல நாளா இருந்தாலும் விருக்கு விருக்குன்னு போயிட்டு இருந்த சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏத்திட்டு போன சரக்கையும் மலைச்சரிவுல சாத்தி விட்டுருது. சாத்தப்பட்டது சில்லற செலவு வைக்கிற சாதாரண சரக்கு இல்ல, பிளேனோட பாடியா இருக்க பியூஸ்லேஜ்களை அதுவும் போயிங் 737 6 பாடிகளை கொண்டு போயிட்டு இருக்கு. சரிவுல உருண்டதுல 3 plane தடம் புரண்டதுல 3 plane 6 plane அங்கேயே காலி. காயலாம் கிடைக்கி தான் போகணுங்கிற கண்டிஷனுக்கு விபத்துல கண்டமா இருக்கு. 6 plane அனாமத்தா போனது போயிங் கம்பெனிக்கு பெரிய அடியா இருக்க தடம் புரண்டதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னு எஃப்ஆர்ஏ கூப்பிட்டு ஆரஞ்சு பார்த்ததுல அடிக்கடி ரயில்வே ட்ராக் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியவங்களும் சரியா அதை மெயின்டைன் பண்ண வேண்டியவங்களும் ட்ராக்கோட அலைன்மெண்ட்ல இருந்த தவற கவனிக்கலையா, அதாவது வழக்கமா இருக்க வேண்டிய தண்டவாளம் கொஞ்சம் ஓரமா வாங்கி இருந்ததை கவனிக்காம விட்டாங்களாம். விளைவு 6 plane ஏத்திட்டு போன கம்பெனிக்கு 781 crore நட்டம். மொத்தமாவா 781 crore ஒரு பிளேனுக்கு மட்டும், 6 பிளேனுக்கு ஒட்டுமொத்தமா 4,500 crore நட்டத்தை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி சரி பண்ணிருக்காங்க. ட்ராக்க மேனேஜ் பண்ண வேண்டியவங்களோட அலட்சியமான ஒர்க்கால 4,500 crore இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நக்கிட்டு போயிருக்காங்க. அது என்னங்க எல்லாரும் அலட்சியத்தால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதை விட 4,500 crore விட கூட இப்போ மொத்தமாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா அதை விட கூட செலவு போயிருக்கு. ஏன் சொல்லுங்க, நீங்கள் விழுந்த 6 plane பார்த்தீங்களே அந்த ட்ரெயினை யாரும் அதை கணக்கு போட்டிக்கல, அந்த ட்ரெயினு மூலம் உடஞ்சிருக்கும். எங்க அந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை கொஞ்சம் சரி பார்த்துருந்தா, ஐயோ
இப்போ என்னங்க, இப்போ நான் இப்போ கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் வீக்கில் பார்க்குற நியூஸில் பல பிளேன் விபத்துகள் தான் வருது. ஏதோ ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது என்ஜின் வெடிச்சு நெருப்பு வந்து நல்லவெல்லாம் இது பண்ணிட்டாங்க, லேண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தாய்லாந்து போயிட்டு இருக்கும்போது ஹெவி டர்பியூலன்ஸ், பல பேருக்கு காயம், அதில் ஒரு யூகே மேன் செத்தும் போயிட்டார். இது என்னடா அப்போ நான் பார்க்குறேன் டர்பியூலன்ஸு இது பார்த்துன்னு. ஐயோ இப்போ நம்ம ஊருக்கு போகிறதா இல்லை, பேசாம கப்பலில் போயிருவோமா? ஆமாங்க, நடுக்கடலில் போய் இறங்கி நடுக்கடலில் போய் முடிஞ்சோடனே சொல்லுவாங்களா, எப்பா யாராவது மூணு பேர் இறங்கி தள்ளுங்கப்பா, யாராவது யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்கல்ல, இறங்கி தள்ளுங்கடா, நடந்து போயிடுவோமா? தெரியல, பயமா இருக்கு. அறிவு இருக்கிற எந்த பிசினஸ்மேனும் அவர் விற்கிற பொருளையே குப்பைன்னு சொல்ல மாட்டாரு. அது ஜெரால்டு ராட்னர்ங்கிற இவருக்கு இல்ல, இங்கிலாந்துல 1984 அவரோட அப்பா நடத்திட்டு இருந்த சின்ன ஜுவல்லரி ஷாப்ப கையில எடுத்து 6 வருஷம் கடுமையா உழைச்சு மல்டி மில்லியன் டாலர் பிசினஸாவே மாத்திட்டாரு. குறைஞ்ச விலைக்கு நகைகளை விற்கிற ராட்னர்ஸ்ங்கிற அவரோட கம்பெனி இங்கிலாந்து ஃபுல்லா பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு. தெருக்கு தெரு கடை வைக்கிற அளவுக்கு பெரிய பிசினஸ் ஆயிருக்கு. பிசினஸ் தீ மாறி பரவ கடகடன்னு கோழி சொல்றாவே மாறி இருக்காரு ஜெரால்டு. அதுக்கு பணக்கார பைப்பிள்ளைய மாதிரியே பல ஈவெண்ட்டுகள்ல கலந்துகிட்டவரு. ஒரு ஈவெண்ட்ல பப்ளிக்கா பேசினது மட்டும் தீ மாறி பரவச்சு அவரோட தொழில் People say to me, how can you sell this for such a low price? I say, because it's total crap. But I have to say, the sandwich will probably last longer than the earrings, but no. அவரோட கடையில விற்கிற பொருள்லாம் குப்பை மாதிரினும், குவாலிட்டி ரொம்ப மட்டமா தான் இருக்கணும். பிரஸ் மீடியா எல்லாம் கூடியிருந்த இடத்துல கிளாப்ஸுக்காக பேசிட்டாரு, மீடியாவுக்கும் கண்டி கிடைக்க விடல. முதலாளியே விற்கிற பொருளை மட்டமா பேசிட்டாருன்னு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் முத பக்கத்துல போட்டிருக்காங்க. விற்கிற ஓனரே பொருளை ஒர்ஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் வாங்க போறா? கடைக்கு வந்து அவரோட குப்பையை வாங்கறதுக்கு ஒரு பயணம் வரல. பிசினஸ்ல பெரிய அடி, மைக்கு கிடைச்சிருச்சுன்னு மண்டகடமா பேசினதுனால கம்பெனியோட ஷேர் வேல்யூ 80% குறைஞ்சு போயிருது. கம்பெனிக்காக பேங்க்ல வாங்கின கடனை கட்டுறதுக்கு இவரோட சொத்தையும் வித்துருக்காரு. அது வரைக்கும் சிஇஓவா இருந்தவரையும் சல்லையை சேர்த்து அடிச்சு கம்பெனி நகைச்சுவை பண்ண தெரியல. நம்ம இப்ப நகைச்சுவை ஒண்ணு சொன்னா இப்ப தட்டு வாங்கி தட்டி கிளாப்ஸ தட்டி கிழிச்சிருவாங்கன்றதுக்காக அவர் நகைச்சுவை பண்ணிருக்காரு. இங்க என்னன்னா, ஐயாக்கு நல்லா பேச தெரியுது, ஹியூமர் சென்ஸ் இல்லையாப்பா அவங்கிட்ட. முத்தானங்கிட்டையாவது வந்து என்ன நகையை வச்சு ரெண்டு ப்ராப்பர்ட்டி காமெடி சொல்லி கொடுத்துருப்பாரு, அதை வச்சாவது பொழைச்சிருக்கலாம். கடனாளி ஆயிட்டியாப்பா இப்படி. பிரேக்கிங் புக்காட்டி, சூப்பர் காரை நீங்க ஓட்டினா ஊரே உங்களை திரும்பி பார்க்கும். யோ, அதாவது உங்க காரை திரும்பி பார்க்கும். பாக்குறதுக்கு லுக்கராரா ரோட்ல ஓடும்போது போட்டோ எடுக்க கூட யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிராண்டா இருந்த புக்காட்டியோட வேரன் காரை 2009 காலகட்டத்துல ஆண்டி ரோஸ்ங்கிற ஒரு பிசினஸ் மேன் வச்சிருந்திருக்காரு. அந்த டைம்ல அமெரிக்காலேயே மொத்த 15 பேர் தான் இந்த காரை வச்சிருந்திருக்காங்க. உங்கள் கூந்தலின் நிறம் என்ன? அவ்வளவு ரேரா இருந்த காரை அசால்ட்டா ஓட்டிட்டு போய் உப்பு நீர் ஏரியில எடுத்துட்டு போய் சொருகிறாரு ஆண்டி ரோஸ். காரு 3 அடிக்கு சால்ட் வாட்டர்ல முங்கினதுனால மொத்தமா காலியாயிருச்சு. அவரோட நல்ல நேரம் இன்சூரன்ஸ் இருந்ததுனால ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் சொல்லி $2 மில்லியன் வாங்கியிருக்காரு. அதாவது அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பெலிக்கன் பறவை கொண்டு குறுக்க வந்ததுனாலதான் கொண்டு போய் விட்டதா சொல்லியிருக்காரு. நம்புற மாதிரி இருந்ததுனால கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஆனா கதையில ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி, அவரு காப்பு வைக்கிற மாதிரி, அமெரிக்காலேயே ரொம்ப அரிய வகையா இருந்த அந்த காரை ரோட்ல போகும்போது இன்னொரு கார்ல இருந்த ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. ஊர்ல பலரும் பந்தாவா இருக்கணும் கார வாங்கி ஊர்ல ஒருத்தர் வீடியோ எடுத்ததுனாலே ஒரு வித்தியாசமான கேஸ். ஒன் கால் அவே
கண்டெய்னர் மூலமா பொருட்கள் பல நாடுகளுக்கு கொண்டு போற கம்பெனில மிகப்பெரிய ஒண்ணுதான் எவர் கிரீன் கம்பெனி. பல விதமா கண்டெய்னர்கள் மூலமாவே பொருளை வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போறவங்க. மார்ச் 23, 2021 7000 கிலோமீட்டர் சுத்தி போற தூரத்தை குறைக்கிற சுயஸ் கால்வாய் வழியா கப்பல் எடுத்துட்டு போகும்போது பக்கவட்ட சிக்கி அடைச்சுக்குது. இந்த சம்பவம் வேர்ல்டு வைடு அந்த டைம்ல பெருசா பேசப்பட்டுச்சுனாலும் இந்த பெரிய சம்பவம் நடந்ததுக்கு காரணம் கேப்டன் பண்ண ஒரு சின்ன தப்பு தான். ஆக்சுவலா இந்த கப்பலை ஓட்டிட்டு போன கேப்டன் கிருஷ்ணன் கந்தவேல் காத்து மழையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்த டைம்ல கப்பலோட கால்வாய்க்குள்ள நுழைஞ்சிருக்காரு. வெதர் சரியில்லை வர வேணான்னு சுயஸ் கால்வாயோட அதிகாரிகள் கால் பண்ணப்ப கூட அதை எடுக்காம விட்டுட்டாரு தெரியாம தவறுதலா. வெதர் சரியில்லாத நேரத்துல அந்த பக்கம் கப்பல் வந்ததுனால காத்தடிச்சு கால்வாய்க்கு நடுவுல சிக்கிறது. ஏகப்பட்ட வியாபார கப்பல்கள் போய் வர வழியை எவர் கிரீன் அடைச்சுக்கிட்டது பெரிய பிரச்சனையா மாறுச்சு. கேப்டன் கால் எடுக்காம பண்ண ஒரு சின்ன தப்புனால $900 மில்லியன் ஃபைனா போட்டாங்க. அவசர காலத்துல அலட்சியமா கேப்டன் எடுக்காம போட்ட ஒரு காலால நம்ம ஊர் மதிப்புல 7500 கோடிய ஓனர் நட்டம் கட்ட வேண்டிய நிலம வந்தது. ஹூவர் கிராஷ் கேப்டன் பேரை கட்டியா கந்தவேல் நம்ம பையதான் சார். எந்த அவசரத்துக்கு கால் அடித்தாலும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. வெளிநாட்டுக்கு போய் அந்த கேப்டன் ஆகி அதே வேலையை காட்டி ஓனருக்கு 7500 கோடி ஃபைன் வச்சுட்டாங்க. நம்ம நண்பன் தானே கால் அடித்தா எடுத்துருவான் அப்படின்ட்டு நம்ம கால் அடித்தா ரிங்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம பேரை பார்த்து வேணும்னு எடுக்க மாதிரி எடுக்க மறுப்பாங்க போல இருக்கு. அப்படி இல்லைனா எடுத்துட்டு வீட்டில் இருந்துட்டு நான் வெளியே இருக்கேன்டா. இப்போ நம்ம பயப்புள்ளையும் பெரிய ஒரு பெரிய பொறுப்பு பெரிய கேப்டன் ஆகியும் அந்த பழக்க தோஷம் போவாங்க. இல்லைங்க ஓனருக்கே 7500 crores ஃபைனுனா இவர் என்ன பண்ணியிருப்பாங்க? 7500 கோடியையும் சம்பளமாக நீ கட்டிட்டு போ அப்படின்னா அவர் அடுத்த ஜென்மமும் வேலை செய்யணும் போல இருக்கு. குடும்பத்தோட வேலை செஞ்சு கொடுக்கணும் போல இருக்கு. ஓனர் நல்லவராக இருந்தால் போடா போடா அப்படின்னு விட்டுருப்பாரோ? 7500 கோடி அப்படி விடுவாங்களா யாராவது? மக்களோட ஆதரவு அதிகமாவும் போட்டிக்கும் ஆள் இல்லாமையும் இருந்ததுனால மொத்த மார்க்கெட்டையும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்த கம்பெனி மேல கல்லு விட்டு அடிச்ச மாதிரி 1987 to 1992 வரைக்கும் யுனைடெட் கிங்டம்ல பொருளாதார சரிவு ஏற்படுது. அதே சமயம் ஹூவர் கம்பெனிக்கு போட்டியாளர்களும் வர சேல்ஸ்ல முழுசா பிடிச்சு வச்சிருந்த மார்க்கெட் அடி வாங்கி ஹூவர் கம்பெனி 50% குறையுது. இதே சமயம் அடி வாங்கிட்டு இருந்த JSI டிராவல்ஸ்ங்கிற இன்னொரு கம்பெனியோட கூட்டு வச்சுக்கிட்டு 100 pounds மேல ஹூவர் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி தரதா ஒரு விளம்பரத்தை விடுறாங்க. பட்டி தொட்டி எல்லாம் விளம்பரம் ஃபயர் மாதிரி ரீச் ஆக செல்ஃப் காலியாகிற அளவுக்கு ஹூவர் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வித்து தீர்ந்திருக்கு. இன்னும் சிறப்பா அந்த டைம்ல ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் இருந்திருக்கு. 100 pounds ஹூவரோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்க கூட ஃபிளைட்டுக்கான பேப்பர் ஒர்க்கு முடப்பட்டு அதை பண்ணாமே போயிடுறாங்க. பொருள் வித்து காலியாக எல்லாரும் ஃபிளைட் ட்ரிப்பை எடுத்துக்காததால ஹூவர் கம்பெனிக்கு ஒரே குஷி. அந்த டைம்ல தான் இன்னொரு ஆஃபர் விட்டாங்க. இந்த மாதிரி 100 pounds பொருள் வாங்குறவங்களுக்கு அமெரிக்காக்கு ட்ரிப் அதுவும் 2 தடவை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அமெரிக்காக்கு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட் மட்டுமே 600 pounds மேல வருமா? எப்படி ஆஃபருக்காக எல்லாரும் எக்ஸ்பென்சிவான பொருளை வாங்குவாங்க? அதோட மொட பிடிச்சவங்க ஃபிளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு வரமாட்டாங்கன்னு மதப்புல ஒரு பிளானை போட்டு Guys, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எக்ஸ்பென்சிவான ஃபெயில் பண்ணியிருப்பீங்க இல்லை? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல கிளைமேக்ஸில் நான் ஒன்று சொல்கிறேன்னு. நான் இப்போ சொல்ல போகிறத விட எக்ஸ்பென்சிவான ஃபெயில் ஒன்று நான் பண்ணியிருக்கேன். பட் அது கூட எனக்கு பெருசாக உறுத்துனது கிடையாது. பட் இது இப்போ நினச்சாலும் எனக்கு அது நம்மளும் முட்டாளாகி நம்மளை நம்பி அம்மாவே நம்ம ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இப்போ வரைக்கும் இருக்குது. ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பண்ணுவோம்ன்ட்டு அந்த டைம் வந்து எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சுங்கிறதுனால நான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகலை. அந்த டைமில் அந்த ப்ராஜெக்ட் என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
நான் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் பாதி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க, ப்ராஜெக்ட் பண்ணணுன்றாங்க. என்ன ப்ராஜெக்டா, எப்படிடா பண்ணுறது, ஒன்றும் தெரியல. ஒரு பையன்கிட்ட போய் பார்த்தேன், அவன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டேட்டா பேஸ் இருக்கும்ல, பேஷண்ட்ஸோட நேம் அடிக்கிறது, அந்த டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்ணுறேன். அப்போ நான் பார்த்தா டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறியா, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு, எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எக்ஸஸ் எக்ஸல்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு வந்து நானும் பண்ணுறேன், ஏன்னா இன்னொரு மூணு நாளில் நான் கொடுக்கணும். சரி நானும் பண்ணுறேன்ட்டு என்ன பண்ணுறது. அப்போ என்கிட்ட கம்ப்யூட்டர் எல்லாம் வீட்டில் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அவனோட கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிட்டு தான் வர்றேன். ஸ்கூலில் என்னத்தையாவது சப்மிட் பண்ணி ஆகணும்ல ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு போய் எக்ஸல் ஷீட்டை ஆன் பண்ணி நானுமே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பார்த்தேன் என்ன சொன்னேன்ல, ஒரு கம்ப்யூ அந்த ஹாஸ்பிட்டல் இது, அதே மாதிரி நான் வந்து ஹோட்டல் ரிசர்வேஷன், அது அந்த ஹாஸ்பிட்டல் இதே ஹோட்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு, ஓகே ஒரு 1000 பேஜ் எக்ஸல் ஷீட்டில் பேஜ் வரும்ல, அந்த பேஜஸ் அப்படி நிறையா பேஜஸை திறந்து வச்சுட்டு, 1000 இல்லை கிட்டத்தட்ட, நான் பாருங்கள் ஓவராக சொல்லிட்டேன், ஒரு நிறையா பேஜ் கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேஜஸ் வர்ற மாதிரி பண்ணி ஒவ்வொரு பேஜுக்கும் இது அது இது அதுன்னு போட்டுட்டு கடைசியில் பார்த்தா 10 பேஜ் தான் தேவைப்படுது. சரி ஓகே 10 பேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் டாபிக் 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 டாபிக்னு எழுதணும்ல, அதை எழுதியாச்சு. எழுதிட்டு 10 பேஜ்லையும் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நான் பென்ட்ரைவ்ல எடுத்துட்டு போறேன், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், எடுத்துட்டு போறேன், போய் அங்க இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன்ல போய் கொடுக்குறேன். கொடுத்து என்ன சொல்றேன், அண்ணே இதில் என் ப்ராஜெக்ட் இருக்குது, எக்ஸலில் இருக்குது, எனக்கு அவ்வளோத்தையும் ஃபோட்டோ காப்பி எடுத்து கொடுத்துருங்க, அது எனக்கு பைண்டு பண்ணி வேணும், புக்கு மாதிரி வேணும். சரின்ட்டு கொடுத்தாச்சு. ஓகே தம்பி நான் பண்ணி ஒரு புக்கு ஞாபகம் ஞாபகம் மொத்தமாக அந்த இதுக்கு செஞ்சு எடுத்தது, அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் இருந்து பிரிண்ட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். போயிட்டு அவர் சொன்னார், ஓகே 1 hour வாங்க. சரின்னு வீடு பக்கம் தான், நடந்து போகிற தூரம் தான் தெரிஞ்ச அண்ணன். அவர் 1 hour நான் அம்மாட்ட கேட்குறேன், அம்மா நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும். அப்பயுமே அம்மாட்ட பெருசாக காசு இல்லை, சிறுக சிறுக சேர்த்து ஒரு 1000 வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோடா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க, 100 rupees கொடுங்க, 50 rupees அதுக்கும், 50 rupees நான் கொத்து ரொட்டியும் வாங்கி சாப்பிட போகிறேன். சரி அப்போ அது பெரிய அமௌண்ட் தானே, அப்போ 1000 rupees வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு, ஒரு பச்சை கலர் நோட்டு ஒன்று வரும். கொடுத்தான். சரின்னு கடைக்கு போகிறேன். எப்படி போகிறேன், போய் அண்ணன் கொத்து ரொட்டி ஒன்று 50 rupees கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு மிச்சம் 50 rupees எடுத்துட்டு நான் யோசிக்கிறேன், இதில் நம்ம இப்போ பிரிண்ட் எடுத்தோம்னா இதில் மிச்சம் ஒன்று வரும், அதில் கொக்கா கோலா ஒன்று வாங்கிட்டு போவோம், 20 rupees மிச்சம் வரும், கொக்கா கோலா வாங்கிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, டே 1000 தாண்டா இருக்குது, இந்த 100 இந்த இதை வச்சு நாளைக்கு சிலிண்டர் வாங்கணும், அதை வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த இந்த கால் வலிக்குது, அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு வச்சிருக்கிற 1000 எனக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 900 9000 வேலை சொன்னார். அங்கே போகணும் இங்கே போகணும் சரின்னு வந்தாச்சு. அங்கே போனால் ஆனால் புக்கு ரெடியான, ரெடி தம்பி தூக்கி தர்றான் பாருங்க, இத்தாத்தண்டி புக்கு யோ என்னையாது, 10 தானே, 10 அந்த ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணி பாரு, உன் எக்ஸல் ஷீட்ல 600 இருக்கு, 600 இருக்கு. இதை நான் வர கலரில் வர கேட்டிருந்தேன், என் பேர் டாப்பிக்கு பேஜ் நம்பர்லாம் கலரில் இருக்குது, ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணாம்ண்ணே, எனக்கு அந்த மொதல் 10 தான் வேணும், என்ன தம்பி விளையாடுறீங்களான்னு அவர் கொஞ்சம் இதாக பேச ஆரம்பிச்சார். ஏன்னா அவரும் நிறையா பேப்பர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாருல்ல, இங்கும் அடித்தாச்சு. எவ்வளோண்ணே, 800 800 எனக்கு இப்போ இவங்கிட்ட போய் என்னன்னு கேட்குறது, இவனே டேய் என்னடா 100 அப்படின்னு கேட்டுட்டு தந்தானே. நான் போய் சொல்கிறேன், அம்மா இப்போ எனக்கு என்னென்னா என் மிஸ்டேக்கை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ வரைக்கும் எனக்கு கில்ட்டி ஆகாது, ஆனால் அன்னைக்கு எனக்கு அடி வாங்குற பயத்தில் நான் போய் சொல்லிட்டேன். நான் போய் சொல்லிட்டேன், அம்மா முக்கியமான ப்ராஜெக்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட், 800 கேட்குறாங்கன்னு ஏங்கிட்டான். ஏங்கிட்டு பரவாயில்ல ஸ்கூலுக்கு தானேன்னு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, எனக்கு அங்கே பிடிச்சி அச்சோ ஏமாத்திட்டமே. அதனால் அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாத்துன்னு கையை தூக்கி இருந்தேன்னா திட்டி இருப்பான், அடிச்சிருப்பான், காசை கொடுத்துருப்பான், அது அப்பயே முடிஞ்சிருக்கும். என் தப்பை மறக்க இன்றைக்கு ஐயோ 30 ஆயிடுச்சு அடிக்க மாட்டான்னு நினைச்சு காது காது கழுத்து மேலே ஒன்று போட்டான். நான் போய் வந்து நான் ப்ரொஜெக்ட் சூப்பராக பண்ணியிருக்கேன், அந்த ப்ரொஜெக்டை கொடுக்கணும், அதுன்னு வெத்து
10 ஒரிஜினல் பேப்பரும் மிச்சம் 590 பேப்பரை வெத்து பேப்பரையும் கொண்டு வந்து அந்த புக்கை தடிப்பை பார்த்தா என்ன நினைச்சா அப்ப தம்பி நல்லா படிக்கிறான் போல. அம்மா என்ன நினைச்சாங்கன்னா 600 பக்கத்துக்கு என் பையன் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க பாரு, இந்தாடா 800 ரூபா. ஆனா இப்ப வரைக்கும் எங்க ஊர் காசு அந்த 800 ரூபா அம்மாவை நட்டப்படுத்திட்டோமே இப்ப வரைக்கும் எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு. இப்ப பெருசா சொல்லிட்டேன், சொன்னதுக்கு அப்புறம் கூட இவன் திருத்திட்டானா இதுக்கப்புறம் கில்ட்டி ஃபீலிங் இருக்காதுன்னு கேட்டா இல்ல அது இருக்கவே இருக்கு. இல்ல ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நட்டப்பட்டோமே, பெரிய நஷ்டம் அது. அது அது அதைத்தான் சொன்னேன் நான், இன்னும் இது அதை விட பெருசா ரெண்டு பேரும் சேர்ந்து நட்டப்பட்டோம், பட் அதுல கூட எனக்கு கில்ட்டி ஃபீலிங் இல்ல. ஆனா இதுல பொய் சொல்லி வாங்கிட்டோம் அந்த 800 ரூபாய். சரி நல்லா படிக்கிறான் போல இருக்கே, பெரிய ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்யறானேன்னு கொடுத்தாங்களே. அந்த பேஜ நான் ஸ்கூல் பேக்ல வச்சிருந்தேன் ரொம்ப நாள், எடுத்துட்டு 10 பேஜை தான் கொடுத்தது. இதுதாங்க நான் பண்ணினேன் வாழ்க்கையில பண்ணின அந்த 800 ரூபா இருக்குல்ல ஸ்ரீலங்கன் ருபீஸ். 800 ரூபா தானே இப்ப யோசிக்கலாம். அப்ப அந்த இருக்கமான நிலைமையில பொய் சொல்லி வேற வாங்கிட்டேனா அந்த 800 ரூபா இப்ப வரைக்கும் இடிக்குது. சரி 8 நிமிஷம் வீடியோவில் என் கதையை சொல்லி 21 நிமிஷம் ஆகிட்டேன். என் சாதனையை பார்த்தீங்கல்ல, உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை. நல்ல குடும்பம்.